தமிழ்நாட்டில் எழில் கொஞ்சம் மிகவும் முக்கியமான இடங்களில் ஒன்று தான் கொடைக்கானல் எந்த அளவுக்கு வந்து இயற்கை அழகு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து ஆபத்தும் நிறைந்த இடமாக இந்த கொடைக்கானல் பார்க்கப்படுது கொடைக்கானலில் மிகவும் முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுவதில் குணா குகையும் ஒன்று இந்த குகை வந்து கிரீன் வேலி வியூ பாயிண்ட்டுக்கும் பில்லர் ராக்குக்கும் மத்தியில் தான் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த குணா குகை வந்து கொடைக்கானலருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வெளிநாட்டவரான பி எஸ் வார்டு என்பவர் தான் இந்த இடத்த கண்டுபிடித்தார் கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிறது இந்த குகையை அமைந்திருக்கு சோழா மரங்களும் அடர்ந்த தாவரங்களும் இந்த குகையை வந்து சூழ்ந்திருக்கும் மூன்று பிரம்மாண்டமான மலைக்கற்களுக்கு மத்தியில் தான் இந்த குணா குகை வந்து அமைந்திருக்கு இது ஏற்கனவே பிரம்மாண்டமான ராட்சசமான பில்லர் ராக் மூலயமா இந்த குகை அமைந்ததுனால அழகு எழில் கொஞ்சம் குகையாக திகழுது இதனாலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள்லேயே வந்து பலரும் வந்து சாகத்ததுக்காக இந்த குகைக்குள்ளே சென்றிருக்காங்க இதில் பல மர்மங்களும் நடந்திருக்கு உள்ளே சென்றவர்கள் பலருமே வந்து காணாமல் போயிருக்காங்க இன்னு இந்த ராட்சஸமான குகை குகையை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அழகாகவும் ரம்மியமாகவும் இருந்தாலும் பல அம்மானுஷங்கள் மர்மங்கள் நிறைந்ததாகவே இருக்குது ஏன்னா பல இடங்கள்லேயும் சரி ஒரு குகை அல்லது ஒரு குகையோட ஆழம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது ஈஸியாக சுலபமாக கணித்து சொல்ல முடியும் ஆனால் இந்த குகையோட ஆழம் எவ்வளவு அப்படின்றத வந்து இன்றளவுக்கும் கூட கணிக்க முடியாத அளவுக்கு பல மர்மங்களும் நிறைந்திருக்கு இந்த குகைகளில் குணா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்னாம் ஆண்டு தளபதிக்கு போட்டியாக வெளிவந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் வந்து இந்த தான் வந்து படமாக்கினாங்க அதன் பிறகு வந்து இந்த குகை வந்து குணா குகை அப்படின்னு வந்து பெயரும் பெற்றது இதற்கு முன்னாடி இந்த குகையோட பெயர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டெவில்ஸ் கிச்சன் பெயர் வந்ததுக்கு ஒரு காரணமும் இருக்குது புராணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் இங்கே தான் வந்து மறைந்திருந்து சமைத்து சாப்பிட்டார்கள் அதனால் வந்து கிச்சன் வந்து பெயர் வந்ததும் டெவில்ஸுன்னு ஏன் பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு பிஎஸ் எஸ் வாட் அவர்கள் இந்த கொகையை பார்வையிடும்பொழுது வந்து இந்த இருந்து பல சத்தங்களும் வந்து கேட்டிருக்கு அதே போல் வந்து இந்த குகையிலிருந்து புகை வண்ணமே இருந்திருக்கு இதனால தான் வந்து இங்கே டெவில்ஸ் கிச்சனும் பெயர் வைக்கப்படுதுன்னு வந்து மற்றொரு கதையும் வந்து சொல்லுவாங்க உணா படம் வந்ததுக்கு பிறகு வந்து இந்த குகைக்கு உணா குகை அப்படி பெயர் மாற்றமும் செய்யப்பட்டது அதன் பிறகு இங்கே நிறைய பேர் வந்து குணா கொகையை பார்க்க கொடைக்கானலுக்கு படையெடுக்கும் சென்றாக குணா படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு என்னதான் இந்த குகையை வந்து அழகாக இருந்தாலும் இன்றளவுக்குமே வந்து இது ஒரு ஆபத்தான இடமாக கருதப்படுது ஏன்னா இது கடல் மட்டத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது மீட்டர் உயரம் வந்து கொண்டு இருக்கு அதே போல் மூன்று ராட்சச பாறைகளுக்கு இடையில் இந்த குகை இருக்கிறது தான் மற்றொரு காரணமே கூட இதில் இரண்டு பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி கொண்டிருக்கும் அதிலிருந்து மூன்றாவது பாறை வந்து செங்குத்தாக இருப்பது போல அமைந்திருக்கும் இப்படி இயற்கையாகவே அமைந்திருக்கும் இந்த குகை தான் இந்த அளவுக்கு ரம்மியமாகவும் காட்சியளிக்குது அழகாகவும் தெரியுது அதே போல் மர்மங்களும் அமைந்திருக்கு தற்போது இந்த குகையை சுற்றி வந்து நூறு மீட்டர் உயர கம்பி வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கு யாருமே வந்து உள்ளே போக முடியாது ஆனால் இதற்கு முன்பர் வந்து நிறைய பேர் ஏராளமான பேர் வந்து இங்கே பார்ப்பதற்கு சென்றிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இந்த குகைக்குள்ளே போய் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதிகாரம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த குகையில் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது அதே போல் இந்த கொகைகளில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் வந்து பழங்குடிய மக்கள் இங்கே வாழ்ந்து வந்ததாகவுமே வந்து சொல்றாங்க அதே போல் இந்த குகையில் நிறைய கட்டுக்கதைகளுமே இருக்கும் நெவில்ஸ் கிச்சன் அப்படின்றது வந்து இந்த குகைகளில் பேய்கள் வந்து நிறைய தங்கியிருக்கு மனிதர்கள் சென்றார்கள்னா இந்த பேய்கள் வந்து மனிதர்களை கொன்று சமைத்து சாப்பிட்டு விடும் அப்படின்னு வந்து பல கட்டுக்கதைகளுமே வந்து சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தான் குணக்கோகைக்குள்ளே நெடுந்தூரம் சென்ற பன்னெண்டு இளைஞர்கள் வந்து மர்மமான முறையில் குணா கொகையில காணாமல் போயிருக்காங்க அதுலேருந்து யாருமே வந்து கொகைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு வந்து அறிவிக்கப்பட்டது இங்கே இருக்கும் இருட்டு இடங்களும் அளவுக்கு அதிகமான வௌவால் கூட்டமும் தான் இந்த இடத்துக்கு பேய்கள் வாழும் இடமாக கருதப்படுவதற்கு முதல் காரணம் இங்கே வந்து இருட்டு அதிகமாக இருக்கிறதுனால ஆழமாக செல்ல செல்ல வந்து பார்த்திங்கன்னா குளிர் வந்து அதிகமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் வௌவால்கள் வந்து நிறைய இங்கே கூட்டம் கூட்டமாக வாழ்கிறதுனால அதிலிருந்து வெளிப்படும் எச்சம் வந்து நம்மளுக்கு ஒரு விதமான குமட்டலை ஏற்படுத்தும் சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி குமட்டலை ஏற்படுத்தும் இந்த வௌவால்களில் வெளியிடும் எச்சங்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டங்களில் இந்த குகை வந்து மிகவும் பிரபலமடையாமல் இருந்தது குணா படம் இந்த இடத்துல எடுக்கப்பட்ட பிறகு தான் வந்து நிறைய பேர் முதல்ல இது பிரபலமும் அடையவும் தொடங்கியது அதே போல் இதற்கு முன்பரு வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பயமூட்டக்கூடிய பெயர் பேர் வந்து இந்த குகைக்கு வைக்கப்படுது குணா படத்துக்கு பிறகு வந்து இந்த குகைக்கு குணா குகை அப்படின்னு வந்து பெயரும் வைக்கப்பட்டிருந்தாங்க இப்படி இருக்கும் நிலையில் வந்து இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த அமானுஷங்கள் நிறைந்த நம்ம பார்த்தாலே வந்து திகில் ஊட்டும் இந்த குகைக்குள்ளே இந்த வந்து எப்படி போய் இந்த பாடல் காட்சிகளை படம் படுத்திருப்பாங்க படம் பிடித்திருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு சுவாரஸ்ய கதையுமே வந்து இருக்குது குணா படத்துக்கு பிறகு பிரபலம் அடைந்த இந்த குகையை வந்து பார்க்க நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக சென்று நிறைய சம்பவங்களும் வந்து நடந்திருக்கு நிறைய பேர் வந்து இங்கே காணாமல் போயிருக்காங்க இதனடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குகையை பார்க்க முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டது அதன் பிறகு நிறைய பேர் வந்து அவர்கள் வைத்த கோரிக்கையின் காரணமாக வந்து இந்த குணாக்கொகை வந்து மீண்டு பார்ப்பதற்கு அனுமதியோ அளிக்கப்பட்டது ஒரு மரப்பலகையை ஒரு மரப்பலகையை அமைத்து குகையை குகை விரிகம் சென்று பார்ப்பதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது பல பாதுகாப்போடு இந்த மரப்பலகையை அமைத்து குகையை பார்ப்பதற்கு வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மரப்பலகை புதுமை வந்து சிதிலமடைந்த காரணத்தினால அதன் பிறகு தான் வந்து நூறு மீட்டர் உயரத்துக்கு கம்பிகளை போட்டு தூரத்தில் இருந்து பார்க்கும் அளவுக்கு வந்து ஏற்படும் செய்யப்பட்டது இது ஒரு பக்கம் இருக்க இப்படிப்பட்ட குகையில் வந்து எப்படி படமாக்கப்பட்டிருப்பாங்க எப்படி வந்து இந்த காட்சிகள் எடுத்திருப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா குணா படத்தில் இடம்பெற்ற நிறைய காட்சிகள் வந்து இந்த மலைப்பகுதியில் எடுத்திருப்பாங்க இது எல்லாமே வந்து மனித நடமாட்டம் இல்லாத இடங்களில் தான் இந்த காட்சிகள் எல்லாமே எடுக்கப்படுது லொக்கேஷனுக்காக வந்து நடிகர் கமலஹாசனும் இயக்குனர் சந்தானம் பாரதியும் வந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடைக்கானல் அலைந்திருக்காங்க இவ்வளோ தூரம் அலைந்தமே வந்து லொக்கேஷன் எதுவுமே வந்து கிடைக்கல அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்ற பிறகு தான் ஒரு மலை ஊச்சியை பார்த்துருக்காங்க அந்த மலை ஊச்சியில் செட் அமைத்து படப்பிடிப்பை நடத்தலாம் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க குணா படத்தோட படக்குழுவினர் அங்கே போவதற்கு வந்து பாதை அமைப்பது மட்டும் இல்லாமல் படக்குழுவில் மொத்தம் ஏழ்நூறு அடி பள்ளத்தாக்கில் கயிறு கட்டியம் இறங்கி இருக்காங்க இப்படி குணா படிப்பில் பல மெனக்கடங்களும் கஷ்டங்களும் இருந்தது ஆனால் இந்த படம் வெளிவந்த பிறகு வந்து மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா சில விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு இருந்தாலும் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு இல்லை ஆனால் இந்த பாடல் மட்டும் இந்த படத்தில் மிகவும் வந்து மெகா ஹிட் ஆனது இன்று வரைக்குமே வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கு இந்த பாடல் இன்று வரைக்கும் கூட இந்த பாட்டை கேட்டால் ஒரு முறை கேட்டுட்டு நம்ம அப்படியே போய்விட முடியாது மீண்டும் மீண்டும் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்படி இருக்கும் இந்த பாடல் அந்த அளவுக்கு வந்து இந்த பாடல் வந்து மெகா ஹிட் ஆனது தற்போது மழைக்காலம் இல்லாமல் வந்து முடிந்து குளிர்காலமும் முடிந்து சம்மர் ஆரம்பிக்குது இந்த சம்மர் ஆரம்பிக்கும் பொழுது வந்து நிறைய பேர் வந்து சுற்றுலாவுக்கு செல்வது வழக்கமாக இருக்கும் இப்படி சுற்றுலாக்கு செல்லும் பொழுது அங்கே வனத்துறையினர் அறிவுறுத்திய அறிவுரையின் பேரில் வந்து நம்ம சுற்றுலாக்கு சென்று வருவது நம்மளுக்கு மிகவும் வந்து நல்லது வனத்துறை வைத்திருக்கும் அறிக்கைகளை மீறி அந்த இடத்துக்கு சென்று பார்ப்பது வந்து நம்மளுக்கு தான் ஆபத்தில் சென்று முடியும் ஏன்னா பாறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் ஈரப்பதம் இருந்தாலே வந்து வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல வழுக்க ஆரம்பித்ததுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து அடிவாரத்தில் தான் சென்று சேருமே தவிர நடுவில் எங்கேயுமே வந்து நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காது வாய்ப்புகள் வந்து மிகவும் வந்து கம்மி அதனால் ஏன்னா பாறைகள் வழுக்கி விழும் பொழுது அந்த ஃபோர்ஸ் மூலிமா வந்து வழுக்கி விழுந்தோன்னா கீழே அடிமட்டத்தில் தான் போய் சென்று செரும் அப்படி அடிமட்டத்தில் செல்லும் பொழுது நடுவில் நிறைய கற்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு மிகவும் வந்து ஆபத்தில் தான் முடியும் இதனால் சம்மர் வந்தாலுமே கூட வனத்துறையினர் அறிவித்த அறிக்கையின் பேரில் வந்து அந்த இடங்களை பார்வையிட்டு வந்தோம்னா நம்மளுக்குமே வந்து நல்லது அதே போல் மற்றவர்களுமே வந்து இருக்கும் எப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஒழுங்காக போய் ஒரு இடத்த வந்து சென்று பார்வையிட்டு வந்தோம்னா அந்த இடம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க அப்படி இல்லாமல் நம்ம எதாவது வந்து செல்மிஷன் பண்ணி ஏதாவது ஒரு அசம்பவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த இடம் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தடை செய்யப்படுவாங்க இதனால் மற்றவர்களுமே அந்த இடத்த சென்று பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும் குணப்படத்துக்கு பிறகு என்னதான் வந்து இந்த குகை வந்து மிகவும் வந்து பிரபலம் அடைந்தாலும் நாளடைவில் வந்து அந்த பிரபலம் வந்து மெல்ல மெல்ல வந்து குறைந்து கொண்டதே இருந்தது ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து குணா குகையை பார்க்க படம் எடுத்துகிட்டு வராங்க சம்மர் வேறு வரும் நிலையில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க பார்ப்பதற்கு குறிப்பாக சொல்லப்படோன்னா வந்து கேரளாவில் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வராங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ்ன்ற படம் தான் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் என்ற படம் வந்து இந்த குணா குகையை தழுவிய கதை உண்மையாக நடந்த கதையை வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் என்ற படத்தை எடுத்திருக்காங்க அதே போல் இந்த படத்தை ஆரம்பிக்கும் பொழுது வந்து அந்த குணா படத்தில் இடம்பெறும் அந்த பாடலும் அதே போல் முடியும் பொழுது வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலில் அப்படின்னு வந்து அந்த பாட்டை வந்து தொடங்குவாங்க இது எல்லாமே வந்து பார்ப்பதற்கு நம்ம புல் எரிக்க வைக்குது அதே போல் அந்த குகைக்குள்ள வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃபோட்டோ எடுத்து அதே போல் வந்து செட் அமைத்து இந்த படத்தை எடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து குகைக்குள்ளே வந்து அவங்க காமிச்சதே வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கே வந்து நடுங்க வைக்கிறது திகில் வருது இதனால் இந்த குகையை வந்து பார்ப்பதற்கு மீண்டும் வந்து மக்கள் படையெடுத்தும் வராங்க ஆனால் தற்போது வந்து நூறு அடிக்கு உயரத்தில் கம்பி வேலிகள் அமைத்து பார்க்க முடியாத தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும் அளவுக்கு வந்து அமைத்திருக்காங்க ஆனால் மீண்டுமே வந்து பழையபடி வந்து மரப்பலகையோ அல்லது பாதுகாப்பான ஒரு பாதை அமைத்து குணா குகை உள்ள வரைக்கும் அதாவது குகை வாயில் வரைக்கும் சென்று பார்க்கும் அளவுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சாங்கன்னா வந்து இன்னுமே இந்த இடம் நன்றாக வந்து பிரபலம் அடையும் ஆனால் இப்படி தான் நம்ம உள்ளே விட்டாலுமே வந்து நிறைய நம்மளுடைய மனிதர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குணம் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது இப்படி தான் இருந்தாலுமே வந்து அதை அத்துமீறி பார்த்து செல்லலாம் அப்படின்னு வந்து திரும்ப போக தான் செய்வாங்க அதனால் வந்து தற்போது இருந்த பாதுகாப்பை அப்படியே வந்து தொடர்வது தான் நல்லது இந்த சம்மரில் பாதுகாப்போட சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த சம்மரம் கொண்டாடிட்டும் வாங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலில் பார்க்கோம் நன்றி வணக்கம்